புராண கதைகள் உண்மையாக இருந்தால் பார்வோனின் ரகசியம் இந்த சுவர்களுக்குள் இருக்கிறது. அவனுடைய சாபமும் அப்படித்தான். ஓசைரிஸின் பாம்பின் கண், அது உண்மையானது. வரைபடம் அதற்கு நேராக வழிவகுக்கிறது. இதோ நாம் செல்கிறோம். யுகங்களின் அமைதிக்குள் இதை நான் அன்லாக் செய்ய வேண்டும். இதற்கான பதில் நட்சத்திரங்களில் உள்ளது. இங்கு பண்டைய பாதுகாவலர்கள் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. அவர்கள் நம்மை பலி கேட்கிறார்கள். என்னை உன்னால் தடுக்க முடியாது. இந்த கலைப்பொருள் மனித குலத்திற்கு சொந்தமானது. இறுதியாக ஒசைரிஸின் கண். இனிமேல் மனித குலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவியுங்கள். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்க அருங்கர்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூகுள் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணிக்கிற கூகுள்ஸ் நேனோ பனானா அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் வியோ 3 உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கூகுள் விஸ்க் இருக்கு, கூகுள் ஃப்ளோ இருக்கு, இமேஜ் எஃபெக்ட்ஸ், மியூசிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் டெக்னாலஜியில இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ கூகுள் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணிக்கிற நேனோ பனானா அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் டெக்னிக்கலா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெமினி 2.5 ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வரைக்கும் அது யூஸ் ஆகுங்க. நான் ஏன் எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூபரா இருக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்றீங்க அப்படிங்கிற போது, அதில் நீங்க 7 சீன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அதில் கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த கூகுள் நேனோ பனானால அந்த பிரச்சனையே இல்லைங்க. அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு அப்கமிங் மினிஸ்ட் நான் எல்லாமே சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இமேஜ் எடிட். ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை நேனோ பனானா இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல கொடுத்து. ஓகேங்களா? ஸோ வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அதனால் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே 15 இருக்கு பாருங்கள். இந்த 3 சேட்டில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இந்த லாஸ்ட்டாக 2 சேட்டை விட்டுருங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு சேட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நான் ஓனாக க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து இதே மாதிரி இமேஜ் வந்து பின்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ இடத்துல இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இமேஜோட ப்ராம்ப்ட் வந்து சாட் ஜிபிடி கேட்டிங்கன்னா அது கொடுக்கும். நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு leonardo.ai இல்லாட்டி வந்து pixlumen, சாட் ஜிபிடி, ஜெமினியில் வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் கீழே என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள் சரிங்களா? நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு மம்மி ஃபிலிம் பேஸ்டில் வந்து பிரமெண்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு அட்வென்ச்சர் மூவி கான்செப்ட்னு எடுக்க போகிறேன். மொத்தம் 7 சீன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்களோட அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லா சீன் இமேஜ் ப்ராம்ப்ட்லேயுமே அது ரிப்பீட் ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்படி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு 7 சீன்ஸுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 7 இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது ஜஸ்ட்டு வந்து இதை எல்லாமே சீன் 1லிருந்தே காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா? சீன் 1லிருந்து சீன் 7 வரைக்கும் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது வரைக்கும் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீன் 7 இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டைம் போகக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சேட் 2ல பாருங்கள் சரிங்களா? இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சேட் டூல் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதே இமேஜ் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே எதுவுமே கேட்கல. நான் வந்து 7 சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். அங்கே காப்பி பண்ணிடுறது இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜோட. ஓகேங்களா? அது இப்போ என்ன பண்ணியிருக்கு பாருங்கள்.
எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. சீன் பை சீனாக கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணிக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸு, அவுட்ஃபிட்டு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபேஸ் கூட மாறல பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் கன்சிஸ்டன்சி வந்து எப்படி ஃபாலோ ஆகி வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எல்லா சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அவுட்ஃபிட் ஆகட்டும், அவங்க போட்டு ஒரு காஸ்ட்யூம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அந்த கேரக்டர் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, நான் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட கிடையாது, அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு இமேஜாக சீக்வன்ஸ் வைஸாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து இங்கே பாருங்கள், இதை லாஸ்ட் இமேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீட்டாக நம்மளோட எஃபோர்ட்டெல்லாம் எதுவுமே போடல. உங்களுக்கு நார்மலாக இது இந்த ஒர்க்கு வந்து நம்ம இப்போ அந்த நேனோ பனலில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். சேட் ஜிபிடி கூட நம்ம போகலை, நம்ம கிட்டத்தட்ட 75% எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த இமேஜ் வந்து சீக்வன்ஸாக டவுன்லோட் பண்ணிக்கணும் ஆர்டர் வைஸாக. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, சாரி நான் ஜூம் பண்ணியிருக்கேன் இப்படி தெரியுது. ஓகே, இப்போ சீன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வருது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே மேலே டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் சீன் பை சீனாக வந்து இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே இது பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன், டச் பண்ணால் தான் அது எனேபிள் ஆகும். இப்போ இந்த மாதிரி சீன் பை சீனாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது சேட் ஒன்றில் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் கொடுத்துட்டு நமக்கு சீன் பை சீனாக நம்ம கேட்டிருந்தோம், 7 சீன் தந்துச்சு இல்லைங்களா. நம்ம அதே சேட்டுக்குள்ளே மறுபடியும் போயிட்டு கீழே என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு வந்து டைலாக் வேணும், இந்த சீன்ஸுக்கு வந்து ஷூட்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டைலாக் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஐ நீட் சம் ஷூட்டபுள் டைலாக் ஃபார் திஸ் ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ். ஓகேங்களா, அப்படின்னு கேட்ட உடனே வந்து ஒவ்வொரு சீனுக்கு தனித்தனியாக டயலாக்கும் கொடுத்துருச்சு. இதை வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பேடில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து நம்ம எப்போ போல் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கூகுள் வியோ 3 வந்து நம்ம வீடியோ ஃபைனல் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபைனல் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரொவைட் மீ வித் த டீட்டெயில் ப்ராம்ப்ட் டு ஜெனரேட் த வியோ 3 வீடியோ ஃபார் திஸ் சீன் கேட்டுட்டு, இந்த சீன் 1 இருக்குது பார்த்தீங்களா, மேலே நம்ம 7 சீன் காப்பி பண்ணமில்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி நோட் பேடில் வந்து ஆட்ரஸை எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டுருக்கணும், அது வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நோட் பேடில் பக்காவாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீன் 1 இந்த ஃபஸ்ட் லைன் வந்து மேண்டட்டரி, எல்லாத்துலேயும் இந்த லைன் தான் ஃபாலோ ஆகணும்னு நான் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த சீன் 1 வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்குங்க. டைலாக் பார்த்தீங்கன்னா அந்த 7 டைலாக் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 2 செகண்ட் மட்டும் காமிச்சம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டைலாக் வந்து தனியாக நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த கீழே வர லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நீங்கள் இதில் சேஞ்சஸே பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் நார்மல் உங்களுக்கு தெரியும். த கேரக்டர் ஷுட் டெலிவர் த கிவன் தமிழ் டைலாக் ஸ்ட்ரிக்ட்லி. ஓகேங்களா, அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நார்மலாக கொடுக்கும் பார்த்தீங்களா, மேலே வந்து எந்த ஒரு கேப்ஷனும் டெக்ஸ்டெல்லாம் வரக்கூடாது ஃபைனல் வீடியோவில் அப்படின்னு நீங்கள் எப்போ போல் நீங்கள் நார்மலாக சேட் ஜிபிடியில் கொடுக்குற மாதிரி இதுலேயே கொடுத்துருங்க. ஆனால் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்துருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் பியோ 3 ஆகட்டும், இதை வந்து கூகுள் ஃப்ளோலி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இப்போ கூகுள் ஃப்ளோவில் தான் நான் ரன் பண்ண போகிறோம், அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி நம்மளுக்கு டீடெயில் கொடுத்துருக்குது. அவங்களோட நெக்லஸ்ஸு, அவங்க போட்டுக்கிற அவுட்ஃபிட்டு, இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ராம்ப்ட்டில் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி கண்டென்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கேரக்டர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கேமரா அண்ட் அனிமேஷன், லைட்டிங், அப்புறம் ஆடியோ அண்ட் டைலாக்கு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0 to 5 seconds வந்து இந்த விஷயம் நடக்கணும், 5 to 8 seconds பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குது இந்த ப்ராம்ப்ட். ஓகேங்களா, அப்புறம் இம்பார்ட்டண்ட் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம கேட்டதெல்லாம் நோ கேப்ஷன் ஆர் ஷூட்டபிள் வாட்ஸ் ஓவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். அந்த விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து கீழே வந்து இந்த ஃபைனல் ப்ராம்ப்ட், அதான் வந்து கூகுள் ஃப்ளோவில் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ப்ராம்ப்ட் இதுதான். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போது சரி, இப்போ நீங்கள் வந்து சீன் 2 வந்து பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி பண்ணுவீங்க, அது இதே மாதிரி தான். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, சாரி, இந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஃபஸ்ட் லைன் வந்து இது ஃபாலோ ஆகணும். சீன் 2 வந்து நீங்கள் இதே மாதிரி காப்பி பண்ண போகிறீங்க. சீன் 2க்கான டைலாக் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேஞ்சஸே பண்ணக்கூடாதுங்க, இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கொடுத்துக்கிற மாதிரி நீங்களே கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ட்ரை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுதான் வந்து நம்ம கூகுள் ஃப்ளோவில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ப்ராம்ப்ட். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தனியாக தெரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா, சரி, இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃப்ளோ வந்து லாகின் பண்ணுறக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஹோம் பேஜுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். நீங்கள் அங்கே போய் ஜஸ்ட் இதை டச் பண்ணாலே போதும், இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ இங்கே கூகுள் ஃப்ளோன்னு இருக்குங்களா, அதை வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இந்த லான்ச் ஃப்ளோன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு என்னோட மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கூகுள் பியோ 3 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ப்ரோ வெர்ஷன் எனபிள் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியிலிருந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் வரும். ஓகேங்களா, இல்லை நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் தருவாங்க. அதாவது வந்து ஒரு வீடியோக்கு வந்து 20 கிரெடிட்ஸ் வரைக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, சரி இப்போது பேக் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் டு வீடியோ வந்து நம்ம எப்போவும் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே மாதிரி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஜென்ரேட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சீன் வைஸாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இதுவே சீன் வைஸாக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆனால் நம்ம கன்சிஸ்டன்சியோடு வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதனால் அப்லோடு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ஃபஸ்ட் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த கூகுள் ஃப்ளோக்குள்ளே வந்த உடனே 16:9 ரேஷியோக்குள்ளே தான் இது கவர் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் இன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட ஃபேஸ் வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு க்ராப் அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. வீடியோ ஜென்ரேட் ஆகும்போது ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும், ஏன்னா ப்ராம்ப்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உள்ளே ஹெச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராம்ப்ட் என்ட்ரி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபைனல் ப்ராம்ப்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து சீன் 1 ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இமேஜும் இந்த ஃபைனல் ப்ராம்ப்ட்டுமே ஈஸியாக வந்து டக் டக் டக்குன்னு இதில் வந்து ஃப்ளோவில் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து இப்போ இங்கே இது பாருங்கள், இதை வந்து மாற்றணும். இந்த இடத்துல வந்து VO3 ஃபாஸ்ட்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆடியோவோட வரும். VO2ன்றதுன்னா நோ ஆடியோ, வாய்ஸ் மட்டும் கேட்காதுங்க, உங்களுக்கு வீடியோ மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கேட்டகரியில் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு க்ளியராக நான் சொல்லியிருப்பேன். ஸோ VO3 ஃபாஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமானது அவுட்புட் ஒரு வீடியோ தான் நம்ம ஜென்ரேட் ஆகணும். நீங்கள் 4 தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80 கிரெடிட்ஸ் போயிடும். அதனால் வந்து 1 மட்டும் இப்போ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை சென்ட் கொடுத்தா போதும். ஓகேங்களா, ஃபியூ செகண்ட் தான் ஆகுங்க, அதிகபட்சம் ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட். 100% வரைக்கும் வரும்ன்ட்டுலாம் அவசியமே இல்லை. சில சமயம் பார்த்தீங்கன்னா 60% வந்தாலே 50% வந்தாலே வீடியோ வந்து டக்குன்னு ஜென்ரேட் ஆகிரும். நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபியூ செகண்ட் மட்டும். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதோ நாம் செல்கிறோம், யுகங்களின் அமைதிக்குள். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சீன் பை சீனாக வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. இது டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ ஹெட் இருக்குங்களா, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். இங்கே பாருங்கள் மேலே ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டரிங் பண்ணி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி இப்போ வாங்க அடுத்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணலாம், இதை வச்சு இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த கூகுள் நேனோ பனானா வச்சு இமேஜஸ் எப்படி ரேண்டமாக எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சும்மா பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த flipkart.com இருக்கு இல்லைங்களா, அதில் நான் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து ஜஸ்ட் நான் ஹோல்டு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜெம்னை வந்துருங்க. உங்கள்கிட்ட இல்லைங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே 3 dots இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளோட நேனோ பனானா ஃபியூச்சர் எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இல்லைனா கூட நம்ம அப்படியே ஒரு 7 சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஒரு வெப்சைட்டு, அதாவது வந்து ai.studio.google, அதில் கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இமேஜ் தான் எடிட் பண்ணுறோம், அதுக்காக நான் வந்து ஜெம்னைக்குள்ளேயே சின்ன ஃபியூச்சரை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம அதெல்லாம் ஒரு ஃபிலிம் சீன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபியூச்சர் நம்ம போனோம், சீக்வன்ஸ் கரெக்டாக வரணும்னு சொல்லி நம்ம இமேஜ் எடிட் தானே. ஸோ இதிலேயே போய்க்கலாம். ஸோ வந்து இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து இந்த பர்சனையும் இமேஜை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்கள் ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஐ நீட் திஸ் பர்சன் வித் த டிஷர்ட்னு ரேண்டமாக கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல, டிஷர்ட்டு மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை மாற்றி கொடுத்துருக்கு. அந்த கிளாஸ் பிடிச்சிட்டு இருக்கிற ஸ்டைலு, அந்த லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து எதுவுமே வந்து நம்ம சேஞ்சஸே வரல. ஓகேங்களா, கரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள்,
இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே பர்சன் இங்கே வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ரீவியஸ் சீக்வன்ஸில் வந்த கேலை வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு த டூ இப்போ ரெண்டு பேர் வந்து இப்போ கடற்கரையிலிருந்து ஒரு காஃபி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், சேம் அதே கேரக்டர் தான், அதே பர்சன் தான், சேம் அவுட்ஃபிட்டு. இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரில் காமிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போது இதே இமேஜில் வந்து நான் ஒரு லேப்ரடார் டாக் வந்து க்யூட்டாக அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அதே இமேஜ், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, டாக் இது வந்து ஆட் பண்ணி தந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க, இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதில் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த கூகுள் நேனா பனானா வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ தாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீ அங்கே போய் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் சீன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த இமேஜ் எடுத்து கூட அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் அந்த சீக்வன்ஸ் எடுத்தீங்க பார்த்தீங்களா, 8 சீன் 10 சீன் சொல்லி, அதை வந்து நீங்கள் இந்த நார்மலாக ஜெமினி யூஸ் பண்ணி இந்த நேனா பனானா ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் 2 இமேஜ் தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து செட் ஆகாது. இமேஜ் எடிட்டுக்கு வேணால் நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணி அந்த பனானா ஃபியூச்சர் எனேபிள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி வேலை செய்யறதுக்கு நான் சொன்ன வெப்சைட்டில் போய் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. சரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. என்னோட அந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நெறிகள் எதுவாயினும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இதை விடவே அடுத்த ஒரு பெட்டரான வீடியோவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.